வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சொந்தமாக தொழில் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஏசி ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் சர்வீஸுன்றது ஒரு நல்ல ஒரு தொழில் தான். என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஏசி ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் இல்லாத இடமே கிடையாது. இப்போலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வில்லேஜாக கூட இருக்கட்டும், வில்லேஜில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இப்போ எல்லோரும் ஃப்ரிட்ஜ் வாங்க ஆசைப்பட்றாங்க, ஓகேங்களா? ஸோ எப்போவுமே இந்த ஒரு தொழில் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ போட்டி வந்தாலும் ஒர்க்கு வந்து கண்டினியூஸாக இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து கஸ்டமரை பிடிக்கிற திறமையோடு நீங்கள் வேலை பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் குறைஞ்சபட்சம் 40,000, அதிகபட்சம் 80,000 வரைக்கும் எடுக்க முடியும். ஏன்னா ஹோம் அப்ளைன்சஸ் சர்வீஸ் பொறுத்த வரைக்கும் இது மட்டும் இல்லாமல் எல்லா ஒர்க்கையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா எல்லாமே உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ் தான், ஓகேங்களா? பாருங்கள், உங்களுக்கு நல்ல ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நம்மளுடைய கம்பெனியை காண்டாக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் டேரெக்டாக வந்து இங்கே ஜாயின் பண்ணி நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் கிளியராக கற்றுக்கலாம். நம்மளுடைய கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா மற்ற இடத்துல சொல்லித்தர மாதிரி ஒருத்தரை கிளாஸ் எடுக்க சொல்லிவிட்டு ஒருத்தர் ப்ராக்டிக்கல் பண்ணுவாங்க, மற்றவங்க எல்லாத்தையும் பார்க்க சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் A to Z வந்து நீங்களே பிரிச்சுட்டு அசம்பிள் பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேங்களா? பாருங்கள், ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். தேங்க்யூ. சரி, நாம் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஏற்கனவே நம்ம வாஷிங் மிஷினில் பாதி விட்டுருந்தோம் இல்லையா, டிஸ்அசம்பிளிங் வீடியோ போட்டிருந்தோம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கேர் பாக்ஸ் அசம்பிளிங் வீடியோஸ் பார்க்கலாம். நாம் ட்ரம்மு ரெண்டுமே பார்த்தீங்கன்னா தனித்தனியாக பிரித்து வச்சுருக்கோம் ட்ரம்மு. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக எல்லாம் பிரித்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ நீங்கள் வந்து பண்ணும்போது வாஷ் பண்ணிவிட்டு போடுங்க, ஓகேங்களா? நான் உங்களுக்கு இப்போ வீடியோ போடணுன்றதுக்காக ஸோ வாஷ் பண்ணாமல் இருக்கிறது அப்படியே ட்ரைனிங்க்கு கொடுக்குற ட்ரம் தான் இது. ஸோ அதனால் நான் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கேன், சரிங்களா? இப்போ வந்து இது அவுட்டு ட்ரம், இது அவுட்டு ட்ரம்மு, எந்த ஒரு ஸ்பேர் பார்ட்ஸும் ஃபிக்ஸிங் கிடையாது, தனித்தனியாக இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னர் ட்ரம்மு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னர் ட்ரம்மு, எல்லாமே எந்த ஸ்பேர் பார்ட்ஸும் ஃபிக்ஸ் இல்லாமல் தனித்தனியாக தான் வச்சுருக்கேன். ஸோ ஒன்று ஒன்றா இப்போ நம்ம ஃபிக்ஸிங்கை பற்றி பார்ப்போம். ஸோ அதுக்கான ஸ்பேர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அசம்பிளி செட் இருக்குது, மோட்டாரு, வால்வ், ட்ரெயின் வால்வு, ட்ரெயின் மோட்டாரு. ஸோ எல்லா செட்டுமே நான் கையில் வச்சுருக்கேன். ஸோ ஸ்பேனர் செட் எல்லாமே ரெடியாகவே இருக்குது. இப்போ நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம டிஎஸ் பிளேட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிடுவோம். டிஎஸ் பிளேட்டு நீங்கள் அசம்பிள் அதாவது டிஸ்அசம்பிள் பண்ணும்போதே அதோட பொசிஷனை வந்து பார்த்துக்கோங்க. மாற்றி போட்டிங்க அப்படின்னா எல்லாமே திரும்ப எடுக்கும்போது அதுவே கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகும், ஆயில் சீல் கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் எப்படி நீங்கள் பிரிக்கிறீங்களோ ஸோ அதே மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. முன்னாடி பொசிஷன் எந்த பொசிஷனில் இருந்தது அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஏன்னா மாற்றி 4 பக்கத்தில் எந்த பக்கம் உட்கார வச்சாலும் ஃபிக்ஸ் ஆகும். அதனால் ஃபஸ்ட்டு எந்த பொசிஷனில் இருந்தோ அந்த பொசிஷனில் போட்டுருங்க. அது போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த ஆயில் சீல், இதுதான் வந்து ஆயில் சீலு. ஸோ இந்த ஆயில் சீல் வந்து ட்ரைனிங்காக தான் உங்களுக்கு ஆல்ரெடி இருந்ததை தான் பிரிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ இந்த ஆயில் சீலில் வந்து பார்த்தீங்கன்னா போடுறதுக்கு முன்னாடி இந்த ஆயில் சீல் சுற்றியும் ஃபெவிகான் பேஸ்ட்டை வந்து அப்ளை பண்ணிவிடுங்க. ஸோ அதே மாதிரி பேஸ்ட் கொஞ்சம் எடுத்து உள் பக்கத்துலேயே அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஆயில் சீலை உள்ளே வச்சு ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா உள்ளே போயிட்டு லாக் ஆகிற மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து டிஎஸ் பிளேட்டை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். பொசிஷன் மறந்துடக்கூடாது, அதுதான் முக்கியம்.
ஏர் பாக்ஸ் இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரேக் செட்டும் அசம்பிளி செட்டும் நான் கையில் எடுத்துக்கிறேன். அதாவது நாலு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் மட்டும் அதாவது பிளைன் சர்ஃபேஸாக இருக்கும், அதாவது உருளையாக கீழே வந்து ஒரே மாதிரியான டயா இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பெரிய பெரிய டயாவாக வந்து மேலே வந்து கோபுரம் மாதிரி இருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து எதுவும் பண்ணக்கூடாது. ஸோ ஒரே மாதிரி டயா வந்துருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல தான் நம்ம பிரேக் செட் வந்து உட்காரும். அதுக்கு முன்னாடியே இந்த பிளேட்டில் நம்ம இந்த பிரேக்கை வந்து உள்ளே இன்செர்ட் பண்ணிக்கிறோம். பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹோல்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஹோல்ஸ் அதாவது இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹோல்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஹோல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இப்படி உட்கார்ற மாதிரி இருக்கணும் இந்த பிளேட்டில், சாரி இந்த இதில். இந்த பிரேக்கோட கம்பியை வந்து உள்ளே இன்செர்ட் பண்ணிவிட்டு அதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருந்தேன் பிளேட்ல முதல்ல ஃபிக்ஸ் பண்ணிடணும்னு. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த கேப்புக்குள்ளே நம்ம கம்பி வைக்கிறோம். ஸோ லைட்டாக விஷேக் பண்ணோன்னா கரெக்டாக உட்காந்து உள்ள போயிட்டு அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாலு ஸ்க்ரூவை போட்டு முதல்ல டைட் பண்ணிடுவோம், நெக்ஸ்ட் அடுத்தடுத்த பார்ட்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிளச் செட்டை போடுறதுக்கு முன்னாடி இதை வந்து நம்ம இந்த ஸ்ப்ரிங்கை வந்து இதில் போட்டுடணும். ஸ்ப்ரிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன டயை வந்து கீழே பார்க்குறோம், கீழே இருக்கிற மாதிரி போட்டு பெரிய டயை மேலே இருக்கிற மாதிரி மாட்டி விட்டுங்க. இந்த நீட்டி விட்டுருக்குள்ள மேலே குச்சி மாதிரி, ஸோ அதில் வந்து இந்த இந்த கேப்பில் வந்து கரெக்டாக இறங்கணும். ஸோ இப்போ இந்த கேப் இருக்கு இல்லையா, அது கரெக்டாக அந்த குச்சிக்கு நேரம் வந்து இறங்கணும். குச்சியாக இருக்கு. ஸோ இது நேராக வச்சுட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லாக் மாதிரி இருக்குது இந்த இடத்துல, அப்படியே வச்சு புஷ் பண்ணி விட்டோம் அப்படின்னா உள்ளே இறங்கி நின்றோம் அவ்வளோதான். ஸோ இதை அதுக்கப்புறம் இதை ப்ரெஸ் பண்ணி பாருங்கள். ஃபைனலாக ஸ்க்ரீனுக்கு போடாமல் விட்டுருந்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ரெஸ் ஆகாது, முக்கியமாக ஸ்ப்ரிங்கு போட்டுருக்கணும், அப்போ தான் கரெக்டாக வேலை செய்யும்.
அதில் வந்து ஃபுல்லி எஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம மேலே ட்ரம்மை இப்போ ட்ரம்மை ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். அடுத்தது நம்ம சிறு ஸ்டாக்லாம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹப்போட ஹப்பில் வந்து அப்படியே நம்ம போட முடியாது. ஹப்புக்கு வந்து ஒரு நட்டு ஒன்று வரும். ஸோ ஹப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு லாக் நட்டு வரும். பாருங்கள், நான் அதை போட்டு காமிக்கிறேன். ஸோ இதுதான் அந்த ஹப் நட், ஹப் லாக்கு. இது போட்டுட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ போடுற மாதிரி வரும். இந்த ஹப் நட்டை இப்படி லாக் வச்சுட்டு உள்ளே வச்சுட்டு ஸோ உள் பக்கத்துலேருந்து ரெண்டே ரெண்டு த்ரெட்டு மட்டும் ஏற்றணும். வீடியோவை சரியாக காட்ட முடியலன்னா ஒரு ஆள் பண்ணுறதுனால. ஓகே, பாருங்கள் இப்போ ரெண்டு த்ரெட்டு போட்டோடனே இங்கே பாருங்கள் லூஸ் கிடைக்குது. பாருங்கள் லூஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த லூஸோடு தான் நம்ம அப்படியே ட்ரம்முக்குள்ளே இறக்கணும். அப்புறமா அந்த உள்ளே போட்டிருக்க நட்டை வந்து டைட் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக ஏறாயிடும். ஸோ இந்த நட்டு, இந்த நட்டு தான் இப்போ நான் ட்ரம்முக்குள்ளே இறக்க போகிறேன். ஒரு டம்முக்குள்ளே ஃபுல்லாக இறக்கிட்டேன். இப்போ நான் அந்த நட்டை வந்து டைட் பண்ண போகிறேன். ஃபுல் டைட் பண்ணிட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து வெளியே வராது நமக்கு டம்மு வந்து. இது ஃபுல் டைட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டம்மு வந்து ரிமூவ் பண்ண முடியாது. அந்த ஸ்க்ரூ லூஸ் பண்ண மட்டும்தான் ரிமூவ் பண்ண முடியும். இதுதான் இப்போ புதுசு புதிய புது சப்பு போட்டுருக்கிறதுனால நமக்கு வந்து ரிலீஸ் ஆகி வருது. இதுவே நம்ம கஸ்டமர் பேஸ்லேருந்து கொண்டு போகிறோம் அப்படின்னா அதெல்லாம் நம்ம வந்து கட் பண்ணி தான் எடுத்தாகணும். வேறு ஆப்ஷனே கிடையாது. ஏதோ ஒன்று ரெண்டு வேணால் நமக்கு வந்து வர வாய்ப்பு இருக்குது. ஸோ மற்ற டைம்லலாம் நம்ம கட் பண்ணி தான் எடுத்தாகணும். இந்த நட்டு வந்துடும், பட் இந்த ஹப்பு வந்து ரிலீஸ் ஆகி நமக்கு வெளியே வராது. இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரெயின் பெல்லோ செட் மாட்ட போகிறேன். ட்ரெயின் வால்வு ஸ்ப்ரிங்லாம் கரெக்டாக மாட்டி விட்டணும். ஸோ அதுக்கு முன்னாடி இதை மாட்டுறதுக்கு முன்னாடி இந்த பிரேக் செட்டில் இதை மாட்டி விட்டுருங்க. பூக்க இதுதான் ஸ்க்ரூவை போட்டுறேன்.
இந்த பிரெயின் ஃபோர்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பேஸ்ட் வந்து அப்ளை பண்ணிவிடுங்க. இதுலேயும் ஃபெவிகால் பேஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் பண்ணுங்கள், இல்லைனா தண்ணி லீக் ஆக ஆரம்பிக்கும். லீக் பண்ணிட்டு இங்கே ஒரு ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணிவிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரெயின் மோட்டார் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். வெல் சொல்ல பொறுத்த வரைக்கும் மோட்டார் வந்து பாட்டமில் தான் உட்காரும், மேலே உட்காராது. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வேலை முடிஞ்சுது. சரி, இப்போ இதில் நம்ம பெல்ட்டை மாட்டிட்டு கேபினெட்டில் உட்கார வச்சுட்டு ரன் பண்ணி பார்த்துடலாம். தண்ணி ஊற்றி விட்டுட்டு ஸ்பின் ஆப்ஷன் ஆப்ஷனும் வாஷ் ஆப்ஷனும் செக் பண்ணிட்டீங்கன்னா கிளியர் ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.